ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு வருஷத்துக்கு தேவையான சாம்பார் பொடி எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு கிலோ வேணும். அதை வந்து இந்த மாதிரி காம்பு பிச்சு நல்லா வச்சுக்கணும். இது எந்த டைப்பு மிளகாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து சேலம் நாமக்கல் வத்தல் பார்த்தீங்கன்னா அது குட்டியோண்டு இருக்கும், ஆனால் நல்ல காரம் இருக்கும். அது ஒரு 800 கிராம் எடுத்துகிட்டு, இது வந்து மங்களூர் வத்தல் இந்த பெகடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வத்தல் வந்து 200 கிராம். ஸோ ஒரு கிலோ ஆச்சு, 800 ப்ளஸ் 200 ஒரு கிலோ. வத்தலை நல்லா காம்பாஞ்சி தூசிலாம் எடுத்துகிட்டு நல்லா 2 நாளைக்கு 3 நாளைக்கு வெயிலில் சூப்பராக காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மல்லி வந்து ஒரு 1/2 கிலோ மல்லி, முழு மல்லி எடுத்து நல்லா நாட்டு மல்லியை வாங்கி தூசி கல் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஃப்ரை பேனில் போட்டு நல்லா வறுக்கணும். இது வந்து மணம் வர அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப கலர் மாறணும் அவசியம் இல்லை. நல்லா இப்படி நல்லா வறுத்து விட்டுக்கணும். அதில் தூசி எதாவது இருந்தால் நீட்டாக புடச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி ஒரு பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே ஃப்ரை பேனில் ஒரு 200 கிராம் அளவுக்கு வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து, இந்த கலர் மாறிச்சு இல்லையா அந்த மாதிரி வறுத்து அதையும் அது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் அதே ஃப்ரை பேனில் 200 கிராம் அரிசி எடுத்துக்கணும். நம்ம சாப்பிட்ற அரிசியோ எது அரிசியோ எடுத்து அதையும் நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வறுத்து அது கூட அதை போட்டுக்கணும். இந்த பொடி வந்து சாம்பார் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதுக்கப்புறம் 200 கிராம் கடலப்பருப்பு போட்டு அதே மாதிரி கலர் மாறி மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து அதையும் அது கூட சேர்த்து ஆற வச்சிடணும். அதே ஃப்ரை பேனில் மறுபடியும் 200 கிராம் அளவுக்கு உளுந்தப்பருப்பு, அது உடைச்சதோ இல்லை உடைக்காததோ முழு உளுந்திருந்தால் கூட இட்லி உளுந்து, அது ஒரு 200 கிராம் போட்டு நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா வறுத்து அது கூடவே போட்டு ஆற வச்சிடணும். அது கூடவே 200 கிராம் சோம்பு சேர்க்கணும். நல்ல பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, நல்ல மணமாக இருக்கும். அதனால தான் இது ரொம்பவே எல்லா குழம்புக்குமே இதை சேர்க்கலாம். சாம்பார் புளிக்குழம்பு தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். இது ஒரு 200 கிராம் போட்டு நல்லா பொரியும், அது பொரியிற சவுண்டு கேட்கும், அந்த அளவுக்கு மணம் நல்லாவே வரும், சூப்பராக இருக்கும். அதையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டு ஒரு ஜீரகம் வந்து 100 கிராம் போட்டு அதையும் 1 நிமிஷத்துலேயே அது பொரிஞ்சிடும், அந்த பொரிதற அளவுக்கு வந்தால் போதும். ஸோ நல்லா வறுத்து அதையும் அது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகு வந்து 200 கிராம் சேர்க்கணும். அதே ஒரு 1 நிமிஷத்தில் ஒரு 80% நல்லா வறுத்துட்டு அப்படியே உள்ளே போட்டுற வேண்டியதான். ஏன்னா மிஷினில் கொடுக்கும்போது ரொம்பவே ஹீட் ஆகி வரும். ஸோ ரொம்பவே நம்ம டீ ஃப்ரையாக பண்ண வேண்டாம். ஸோ இது ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து ஆற வச்சிடணும். ஸோ இது 1 இயருக்கு நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஃப்ரை பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு காயம் கட்டி காயம் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வரும் அப்பளம் மாதிரி, நல்லா இப்படி கட்டியாக இருக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாகி நல்லா மணமாக வரும். ஸோ இந்த டயத்தில் நம்ம வந்து இதை வந்து கலர் கொஞ்சம் மாறி வரும், இதை எடுத்துடலாம். எடுத்து அது கூடயே போட்டுக்கலாம். இதில் வந்து மஞ்சள் வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல, மஞ்சள் வந்து தனியாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த சாம்பார் பொடி ரொம்ப மணமாகவும் இருக்கும். எல்லா டைப்பு குழம்புக்கும் இதை யூஸ் பண்ணலாம். குழம்பு கூட்டு தக்காளி சாதம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நம்ம காய வச்சுருந்த வத்தலை போட்டு நல்லா அரைச்சி 1 வருஷத்துக்கு தேவையான அளவுக்கான சாம்பார் பொடி ரெடி. இப்போது இதை வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வட்டப்பாலில் தேவையானதை எடுத்து நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறவும் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சு 1/2 மணி நேரம் ஆற வச்சுட்டா சூப்பரான சாம்பார் பொடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.